ஆளுநர் ஆர் என் ரவியின் தஞ்சை வருகையை ஒட்டி கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட 70க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள 13வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். இதற்காக தஞ்சை வருகை தரவுள்ள ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் கையில் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ரவி தமிழகத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தெலங்கானாவில் தாம் மக்களுக்கான ஆளுநராகத்தான் செயல்படுவதாக அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகையில் தெலங்கானாவில் அரசு தாக்கல் செய்யும் அனைத்து மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்றார். என்ன பொறுத்தமட்டும் தெலுங்கானால நான் வந்து மக்களுக்கான ஒரு ஆளுநராகத்தான் செயல்படுகிறேன். மக்கள் பாதிக்கப்பட்டால் மக்கள் சார்ந்து நான் நிற்கிறேன், அவ்வளவுதான். இப்போதைக்கு தெலுங்கானாவில் எல்லா பில்லையுமே நான் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். 9 பில் இருந்தது, 9 பில் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.